இது அண்ணாமலை மேலான கோபம் அல்ல, அல்லது அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதாமையார் பற்றியும் கோபமில்லார் என்பதனால் ஏற்பட்ட கோபமும் அல்ல. இல்லை சார், இப்போ 2014 மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி இப்போ மோடியா எடப்பாடியா அப்படின்னு கேட்டு அவங்க அது வந்தா அதுக்கான ஆளுமை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை வரல. அதிமுகனுடைய பல தலைவர்கள் சொல்றது எங்களுக்கு மீண்டும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வரணும்னு சொல்றாங்க. இதுதான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிறதுனால இந்த ஊழலை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எந்த கட்சி மீதும் நம்பிக்கை கிடையாது. ஊழலும் வாரிசு அரசியலும் இந்திய அரசியலிருந்து நீக்கப்படாது. நடிகர் சித்தார்த்தருடைய பல உளர்களுக்கு நாம துணை போக முடியாது. ஆனா சித்தார்த்த ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்திட்டு போட்டேன். அஞ்சு வருஷம் பிஜேபி ஆட்சி இருக்கும்போது பாருங்க, எந்த பிரச்சனையுமே வரல, ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் வந்த உடனே தான் பிரச்சனை வருது அப்படின்னு பிஜேபி காரங்க அப்படின்னு சொல்றாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருக்கு, உங்களுடைய பார்வையில் இது அதிமுகவுக்கு லாபமா இல்லை பாஜகவுக்கு லாபமா? எல்லாரும் இப்போ அதிமுகவுக்கு லாபம்னு சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்க பாஜகவுக்கு லாபம்னு சொல்லுவாங்க. லாப நஷ்ட கணக்குக்காக கூட்டணி அமைச்சாலும் கூட சித்தாந்த அடிப்படையில் எந்த கூட்டணி அமைஞ்சாலும் தெரில. கூட்டணி அமையிறதா இருந்தாலும் சரி விலகதா இருந்தாலும் சரி சித்தாந்த கூட்டணி இல்லை. இதில் என்னன்னா எல்லாருமே கூட்டணின்னு ஒன்று கான்செப்ட் கிடையாது. நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர கூட்டணி கூட்டணிங்கிறது தேர்தலுக்கான உறவு தான். பேக் ஆக்சுவலாக பார்த்தா எல்லா கட்சிகளுமே கூட்டணி அப்படின்னு சொன்னால் கூட கூட்டணி எல்லாம் அப்படியே சாஸ்வதமாக இருக்கிறது இல்லை. தேர்தலுக்காக இந்த அப்போ அஞ்சு வருஷமும் இருக்காங்களே அப்படின்னு கேட்பீங்க. அஞ்சு வருஷமாக இருக்கிறது கூட தேர்தலுக்காக தான், இப்போயே கணக்கு போட்டுவோம் அப்படின்னு. இப்போது அதிமுக பாஜக பிளவுனால ரெண்டு தரப்புக்கும் லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு. லாபம் அதிமுகவுக்கு எப்படின்னா சொந்தமாக முடிவெடுக்கலாம், சிறுபான்மையினாலே ஓட்டுகளை பெறலாம். ஆனால் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை அள்ளலாம். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டு, ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை இப்போ இல்லை. எடப்பாடி பழனிசாமி கட்சியை முழுக்க தன் வசம் கொண்டு வந்துட்டார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக லெட்டர் போட்டிருக்காங்க சசிகலா, அவங்க கட்சி கிடையாது. ஓபிஎஸ் சொல்கிறாரு தவிர மாநாடே வந்து அவரால் நடத்த முடியல. அப்பப்போ நடத்துகிறான்னு சொல்கிறாரு, பின்வாங்கிட்டே போகிறார், அவராலையும் முடியல. ஆக இருக்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நிச்சயமாக அதிமுக நடத்துகிறார். அது கட்சியை தன் வசம் வசப்படுத்தி விட்டார், அது உண்மை. ஆனால் இன்னும் அவர் ஆளுமை மிக்க தலைவராக இருக்காரா இல்லையாங்கிறத தேர்தல் தான் நிரூபிக்கும். இந்த தேர்தலை தனித்து போட்டிடுவோம், நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவருக்கு அது ஒரு கணக்கு இருக்குது. மூன்றாவது, திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கிற சில பேருக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால அந்த அதிருப்தியாளர்கள்லாம் நம்ம பக்கம் வர்றதுக்கு இப்போ சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பாஜக உறவை முறிச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பார்வை. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு லாபம். பிஜேபிக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்கல. பிஜேபிக்கு லாபம் உண்டானா இல்லைன்னே சொல்ல முடியாது, இல்லைன்னு முற்றிலும் நிராகரிக்க முடியாது. இல்லை, ஏன்னா கடந்த காலங்களில் பிஜேபி வந்து தனிச்சு எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. அண்ணாமலை வந்த பிறகு சரியோ தப்போ ஒரு அரசியல் நடத்துகிறார், அவர் பல விஷயங்களை உளர்றார், ஆனால் அதில் மறுக்கவே மாட்டேன். பல கருத்துக்களில் வந்து சரியாக தெளிவில்லாமல் பேசுகிறார். ஆனால் களப்பணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த களப்பணி மக்களை சந்தித்தல், ஆக்டிவாக வேலை செய்து கட்சியை ரிஜுவினேட் பண்ணுறது அப்படிங்கிற அரசியல் காய்களை அவர் நகர்த்துறார். இப்போ அவருக்கு வந்து தனித்து போட்டியிடுவது அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால் இதுவரையில் அவங்க யாரெல்லாம் உதிரியாக இருக்காங்களோ அதிமுக உதிரிகள் அவங்களாம் விசேத்துப்பாங்க, அவங்களால அவங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் பாஜக தன்னுடைய பல எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதிமுகவோட அலையும் சேர்த்து ஒரு 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 யூகத்துக்காக சொல்கிறேன், சட்டப்பேரவையில் எப்படி நாலு சீட்டு எம்எல்ஏ கிடச்சிது, கிடச்ச உடனே என்ன சொல்லுவாங்க, அதிமுகவோட கூட்டணியில் தான் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தனிச்சு போட்டிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஒரு நாலு சீட்டு வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கே ரெண்டு சீட்டு வாங்கினாங்க வச்சுக்கோங்க, நாங்கள் தனிச்சு வாங்கிட்டோம், எங்களுக்கு பலம் இருக்குது, கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற தொகுதி இல்லாமல் அது நடந்திருக்கு. 2014 ஜெயலலிதா இருந்தபோது பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் ஜெயித்தார் தெற்க. ஆனால் அந்த பெல்ட் எப்போவுமே இருக்கும், கொஞ்சோண்டு இருக்கும்.
சட்டப்பேரவை தேர்தலில் கூட எம்ஜிஆர் இருந்த காலத்தில் பாலச்சந்திரன் அப்புறம் பின்னாடி வேலாயுதம்னு ஒருவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சீட்டு ஒரு எம்எல்ஏ தனித்து வந்திருக்காங்க. ஆனால் அது போதாது. தெற்கே இருக்கிற நாகர்கோவில் கன்னியாகுமரி பெல்ட்டில் மட்டும்தான் நம்ம இருந்துக்கணும். இப்போது அண்ணாமலை தன்னுடைய ஓட்டு பர்சன்டேஜை கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. சீட்டு கிடைச்சா அண்ணாமலையுடைய ஆளுமை அவர் கட்சிக்குள்ள ஆளுமை நிரூபிக்கப்பட்டதாக புரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு கணிசமான வாக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதுவே மிகப்பெரிய வாய்ப்பு. அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்காக நாளைக்கே அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவார் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்றது போல இது இல்லை. ஆனால் கட்சி வளர்ச்சிக்கு இது ஒரு பலன் தரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்களா, இது பாஜக ஸ்டைல். 1980 ஜனதா கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா சங்கத்தை சேர்ந்த பழைய தலைவர்கள்லாம் வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடங்கியதிலிருந்து 1998 வரையில் கூட்டணியே இல்லாமல் தான் அவங்க காலம் கடத்தினாங்க. 1980 வரையில் 18 ஆண்டுகள் கடுமையாக உழைச்சி தான், சித்தாந்தமாக மற்ற ஏதோ அது மடி உழைச்சி தான் அவங்க வந்து தனித்து பெரிய கட்சியை இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கு. அப்படின்னா அந்த கணக்கை அந்தே வந்து அளவுகோலை இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அண்ணாமலை வந்து அமைச்சிருக்காங்க. அண்ணாமலை கடுமையாக வேலை செய்கிறார். அதனால் யாருக்கு லாபம்னா ரெண்டு பேருக்கு லாபம், நஷ்டம் என்னன்னு கேளுங்க பிஜேபிக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் அவங்களோட சித்தாந்தம் வேறுன்றவில்லை. சித்தாந்தம் வளருமா இல்லையா தெரியாது. என்ன தான் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த தேசிய கட்சிகள், நம்ம தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்கிறது சித்தாந்தங்களை கூட ஒதுக்கிடுவோம். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பாஜக, இந்த 3 கட்சிகளையுமே தமிழ்நாடு எந்த காலத்தையும் எடுத்துக்கலை. 67 பிறகு தனித்து வென்று நிறைய இடங்களை பெற்றதாக சரித்திரமே இல்லை. ஆகையினால் அதுவும் சாத்தியமற்றதாக இருக்குது. அந்த சூழலில் பிஜேபி எந்த அளவுக்கு அதுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே சார, கூட்டணி முறிவு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கப்புறமா வந்து இப்போதைக்கு வந்து முறிச்சுக்கிறாங்க, கொள்கை ரீதியாக ஒன்றும் முறிச்சிக்கல, அண்ணாமலையர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கல, அதிமுகவை வந்து அவர் விமர்சிச்சுட்டே இருக்கிறாரு, கழக முன்னோடிகளை விமர்சிக்கிறாரு, இந்த காரணத்தை சொல்லி தான் இவங்க வெளியே போயிருக்காங்க. ஒரு டிசம்பர் டைம்லேயோ, இப்போ அதுக்கடுத்து ஜான்வரிலேயோ டெல்லி தலைமை வந்து கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் கூட்டணியில் சேர்ந்துப்பாங்கிற பேச்சு தான் இருந்துச்சு. இப்போ நேற்று வந்து திட்டவட்டமாக கே பி முனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு, 2024 கிடையாது, 26 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டப்பனா 26 வரைக்கும் நாங்கள் சேரவே மாட்டோம் அப்படின்னு அதிமுக சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒரு தனிப்பட்ட அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு பிடிக்கலங்கிறதுக்காகவே இவ்வளோ பெரிய டிசிஷன் அதிமுக எடுப்பாங்களா? அவ்வளோ கோபமா உங்களுக்கு பாஜக மேலையும் அண்ணாமலை அவர்கள் மேலையும்? இது அண்ணாமலை மேலான கோபம் அல்ல, அல்லது அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதாமையார் பற்றியும் கோபமில்லார் என்பதனால் ஏற்பட்ட கோபமும் அல்ல. கடந்த பல ஆண்டுகள் பல காலம் நடந்த தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்து வருகிறது. ஓ, நமக்கு வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு என்னென்ன காரணம்? அது முதல்ல திமுக ஒரு சரியான சுய பரிசோதனை செஞ்சு தானே எனக்கு கேள்வியாக தான் இருக்குது. இது கடந்த காலங்களில் 1976 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றபோது மூத்த தலைவர்களாக அப்போது திமுகவில் இருந்தவர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ கேட்கல. ஆனால் அதுக்கு பிறகு திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னை வளர்த்து கொண்டு வந்துடுது. அதுக்கு பிறகு தான் அவங்க மகத்தான வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள். இந்த மாதிரி அணுகுமுறையை அதிமுக செய்யலை. அதுதான் மிகப்பெரிய வருத்தம். என்னன்னா அதிமுகவுடைய மைனஸ் சொன்னீங்க இல்லையா, இந்த அண்ணாமலை மீதான கோபம், அண்ணா பற்றியும் ஜெயலலிதாவின் குறை சொன்னதுனால கோபம் மட்டும் இல்லை, சிறுபான்மையின் ஓட்டுகளை இழந்து விட்டோம், விழுந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான். இது மட்டுமா காரணம்? என்னை பொறுத்தர் அப்படின்னு நினைக்கல. இன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை வரலை, முழுமையான நம்பிக்கை வரணும். இப்போ ஜெயலலிதானா அவங்க மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை எப்போ வந்திருக்குன்னா 89 வந்துருச்சு. 89 வெற்றி தேர்தலில் தனிச்சிட்டு போட்டிட்டாலும் கணிசமான இடங்களை பெற்றார். அடுத்து வந்து மக்களவை தேர்தலில் அவங்க தான் ஜெயித்தாங்க அதிகமாக, அவங்க துணையோடு தான் காங்கிரஸ் கொஞ்சம் வந்தது. 91 அவங்க வெற்றி பெற்றால் நிச்சயமாக ராஜீவ்காந்தி மரணம்னு சொன்னால் கூட ஜெயலலிதா அப்படியே இல்லைன்னா கூட ஜெயலலிதா ஆட்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி தன்னையும் தயார்படுத்தி கொண்டார், கட்சியை வளர்த்து விட்டாங்க. அந்த மாதிரியான அணுகுமுறை இன்னமும் செய்யவில்லை. நாளைக்கு செய்வாங்களா இல்லையான்னு நான் சொல்ல வரல. இது இந்த கேள்விக்குறை. இப்போ ஒரே ஒரு கேள்விக்கார், இன்னமும் அவங்க மேலே சந்தேகம் இருக்குது. கடைசி நிமிஷத்தில் அவங்க பிஜேபி கூட கூட்டு சேருவாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஏன் ஏற்பட்டது? அதுக்கு வழிவகுத்துட்டாங்கல்ல 4 ஆண்டுகளாக வந்து எல்லா விஷயத்திலையுமே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால் அவங்க மேலே மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் நீங்கலை, பிற கட்சிகளுக்கு அவங்க மேலே சந்தேகம் நீங்கலை.
அதனால் இந்த நிலைமையை நீடிக்கும் போது தேர்தல் நாளைக்கு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தனித்து போட்டிடுன்னு கலர் இறங்கினாங்கன்னா ஓகே. ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஏன்னா தனித்து அவங்க போட்டிட்டாங்க, கேண்டிடேட்டை முன்னே அறிவித்தாங்க, போட்டிட்டாங்க, தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி பண்ணாங்க, கரெக்டு, அதை வரவே அதே வேகத்தில் போயிருக்கலாம். ஆனால் அப்போது படுதோல்வி அடைஞ்சாங்க, 60,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சதுனால் கொஞ்சம் அவங்களால் ஸ்டேபிளாக இல்லை. இந்த ஸ்டெபிலிட்டி இருந்தால் கட்சி வெற்றி பெறும். இப்போது மும்முனை போட்டி வரப்போதா சொல்கிறாங்க சார். இப்போ என்னென்னா திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, பிஜேபி தலைமையிலான தனி கூட்டணி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிஜேபியால் இங்கே நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா 2014 நடந்த மாதிரி, இல்லைனா மீண்டும் அது திமுகவுக்கு சாதகமாக போகும்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ சத்திக்கு மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிணைச்சு அவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இன்னும் அவங்க கன்சாலிடேட் பண்ணல. முதல்ல தமிழ்நாட்டில் அவங்க என்ன தான் இருந்தாலும் மோடியை முன்னிறுத்தி தான் இப்போ தேர்தல் நிறுத்துவாங்க. அது இல்லாமல் அண்ணாமலையை முன்னிறுத்தி அவங்கள தேர்தல் நிறுத்த முடியும். அதிமுக எதை முன்னிறுத்தி நடத்துவோம்? நான் வரேன், 1x1 வரேன். இப்போ இவங்களை பொறுத்தால் இந்தியா கூட்டணி, போன முறை வந்து திராவிட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி பிரதமர் சொன்னார், இந்த வாட்டி இல்லைனாலும் இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. இது 77 எப்படி பல கட்சிகள் ஒரே புது வேட்பாளர் நிறுத்தினாங்களோ அந்த மாதிரி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நெருங்கி வந்துட்டுருக்கு. அதனால் அவங்க பக்கம் கிளாரிட்டி இருக்குது. இவங்க நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க பிஜேபிக்காரங்க. ஆனால் நரேந்திர மோடி சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல, ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு என்ன, யாரை சொல்லுவாங்க முன்னிறுத்தப்படுத்துவாங்க, நாங்கள் யார் ஆட்சி அமைக்கிறோமோ அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லுவாங்க. அதான் சார், இப்போ 2014 மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி இப்போது மோடியா எடப்பாடியா அப்படின்னு கேட்டு அவங்க அது வந்தால் அதுக்கான ஆளுமை அவருக்கு இருந்ததுன்னா வரவேற்போம். அப்போது நல்ல ஆளுமை மிக்க தலைவர், இனிமேல் அவர் அசைக்க முடியாது, அவர் பின்னாடி தான் பிஜேபியும் வரும். அப்போ இந்தியா கூட்டணியில் ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இருக்கிறதுலே கிளாரிட்டி இல்லாத மாதிரி தெரியுது அந்த கூட்டணி தானே சார். இப்போது ரீசெண்டாக ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் போட்டிடக்கூடாது அப்படின்னு சிபிஐ சொல்லுது. அது அதையும் தாண்டி ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் காங்கிரஸ் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இங்கே எங்களோட போட்டியிட கூட்டணி வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போகிற அவங்களுக்குள்ளேயே நல்லா அடிச்சுக்கிறாங்க. இப்போ கிளாரிட்டி இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அது அது வந்து நானும் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஸ்திரமற்றதாக இருக்கேன். ஆனால் தேர்தல் நெருங்க அவங்களுக்குடைய அந்த டிஃபரன்சஸ் நேரோடான ஆகிடும். காங்கிரஸ் விட்டு கொடுத்துரும், டெல்லியில் நீயே போட்டு பேச்சுக்கு சொல்கிறேன். இது ஏன் வரும் அப்படின்னா இந்த மூன்று இடங்கள், ஆம் ஆத்மி போட்டியிடுகிற டெல்லி பஞ்சாப், திரிணாமுல் போட்டியிடுகிற மேற்கு வங்கம், கம்யூனிஸ்டுகள் போட்டியிடுகிற இது பேர் என்ன கிழக்கு கேரளா போடுறதில் மொத்தமே சீட்டாக 100 சீட்டு அல்லது 150 சீட்டு. ஆமாம், உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு, பீகாரில் 40 சீட்டு, மேற்கு வங்கத்தில் 40 சீட்டு, அந்த மாதிரி ஒரு சிலங்கள் விட்டால் கூட மீதி 300 இடங்களில் காமன் வேட்பாளர்கள் பொது வேட்பாளர் இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சார், இப்போ பொது வேட்பாளர்னு சொல்கிறீங்க, ஆனால் பெரும்பாலும் மாநிலங்களில் காங்கிரஸ் எஸ் பிஜேபி தான் அங்கே போட்டியே. உதாரணத்துக்கு அங்கே ஆம் ஆத்மியோ இல்லை மற்ற சிறு சிறு கட்சிகளோ ஒரு பிளேயரே கிடையாது அப்படிங்கிற பொது வேட்பாளர் போட்டாலும் கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்று தானே. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இன்னும் நிறைய மாநிலம் சொல்லலாம், காங்கிரஸ் எஸ் பிஜேபி தான். இங்கே பொது வேட்பாளர் போட்டால் என்ன போடலாம் என்ன? இல்லை இல்லை, நான் சொல்கிற வருது அப்படி முடுக்க எடுத்து முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவருடைய கட்சி இருக்கே, மாயாவதியெல்லாம் மதில் மேல் போனேன், மூன்று கட்சிகள் தான் மாயாவதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், கேசிஆர், அந்த மாதிரி சில இடங்கள் மட்டும்தான். மற்ற நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு இல்லை, பொது வேட்பாளருக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்படி அதிகமான இடங்களை பெற்று அந்த கட்சி 300 இடங்களை கைப்பற்றினால் 77 ஜனதா கட்சி வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது சிரமமாக இருக்குமாங்கிறது ரெண்டாவது க்வெஸ்சன். நிச்சயமாக மோடி அகற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுவாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மோடி அகற்றுவது என்பது தான் குறிக்கோள்லாம், அது நிலையற்றதல்ல, இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் மோடி அகற்றிட்டோம்ல, நாங்கள் அந்த வேலையை ஜெயிச்சிட்டோம், நாங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மீண்டும் அந்த அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஸ்திரமற்ற கவர்மெண்ட் இருந்தனால எழுந்து எழுந்து எலெக்ஷன் வந்து திரும்ப திரும்ப மக்கள் வாக்கு அது வரும். அப்போ வந்து தமிழ் இந்திய மக்களுடைய நிலை. ஆனால் இப்போ அந்த கடந்த காலங்கள் வேறு. கடந்த காலங்களில் வந்து ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் மூணு தான் நேஷனல் லெவலில் ஃபோர்ஸ். இப்போ அப்படி கிடையாது, நிறைய கட்சிகள் வந்துடுச்சு. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இப்போ காங்கிரஸ் தன்னுடைய போக்கை மாற்றிப்பாங்க, பிஜேபியும் போக்கை மாற்றிக்கொண்டாலும் ஆட்சி ஒரு படுறதுக்கு இல்லை, மாநில கட்சிகளை அரவணைச்சிக்கும், ஓக்கு வாக்குகள் சிதறாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அது அது மாதிரி சூழல் தான் அதை நோக்கி தான் நகர்ந்து போகுது எல்லாமே அரசியல். இது எதிர்காலத்தில் இத்தகைய இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்போது அதை பயன்படுத்த தவறிவிட்டால் நான் இப்படி வரேன், தமிழ்நாட்டுக்கு வரேன்,
அதை பயன்படுத்த தவறிவிட்டால் அதிமுக பேரழப்பு. ஜெயலலிதா அவர்களை கனவு கண்டார்கள். ஜெயலலிதா லேடியா மோடியான்னு சவால் பண்ணி 40 சீட்டில் 38 சீட்டை கைப்பற்றினாலும் அவங்களோட கணக்கு என்ன வேணால் ஒன்று, நான் தான் தமிழ்நாட்டை பொறுத்து என்ன அசைக்க முடியுது. ரெண்டாவது, மத்தியில் யார் வந்தாலும் என்னோடய ஆதரவு இல்லாமல் உன்னால் என்னோடய தேவை இல்லாமல் உன்னோட ஆட்சி நடத்த முடியாது. அப்போ என்னுடைய மாநிலத்துக்கு தேவையான இதை வந்து திட்டங்களை கொடு, வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்து அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதே இந்த ஆளுமை எந்த மாநில கட்சிக்கு இருக்கு தமிழ்நாட்டில்? ஆனா அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பிரதமர் மோடி தான் இன்னும் பிரைம் மினிஸ்டரா வரணும், எங்களுக்கு அண்ணாமலை அவர்களோட தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சோ அவங்க மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, அவங்க பிரைம் மினிஸ்டர் மோடியை கூட நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லலாமா தேர்தலுக்கு முன்னாடி? ஏன்னா அதிமுகனுடைய பல தலைவர்கள் சொல்றது எங்களுக்கு மீண்டும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வரணும்னு சொல்றாங்க. இதுதான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற நிலை. நிச்சயமாக இப்போ கடந்து இது அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்குமான முரண்பாடு இன்றைக்கி நேற்றுக்கு வந்திருக்கு, கடந்த பல மாதங்களாகவே இருக்குது, கிட்டத்தட்ட ஓராண்டாகவே இருக்குது. ஆனால் எந்த கட்டத்திலையும் அதிமுகவுடைய நிபந்தனை அல்லது வலியுறுத்தல் பேரில் அண்ணாமலை அவங்க மாற்றலை. அப்போ அண்ணாமலைக்கு முழு ஆசீர்வாதம் மேலிடத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த கட்சி தலைவர் மாற்றணும்னு அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி அதிமுக தலைவர் மாற்றணும்னு பிஜேபி சொல்லுமா? சொல்லாது. ஆனால் இந்த நிலைமை இப்படி இருக்கிற இது இப்படி இருக்கிறதுனால அவங்க தங்கள் கட்டுறோட அதிமுக இருக்கணும், நாம் சொல்ல பிச்சு கேட்கணும் இங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பிஜேபி இருக்காங்க. இந்த முரண்பாடு நீடிச்சுட்டே இருக்கும். எப்போ நீங்கள் யார் கை ஓகோ அப்படின்னா, யார் ஆளுமை மிக்க தலைவராக இருக்காங்கன்னு. அதுக்கு இந்த ஒரு தேர்தல் 2024 ஒரு தேர்தல் ஒரு நல்ல சான்ஸ். இதை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனிச்சின்போம், போட்டியிடுவோம், வெற்றியோ தோல்வியோ நம்ம பார்த்துடலாம். நம்ம பர்சன்டேஜ் எப்படின்னு கிட்டத்தட்ட 30% ஜெயலலிதா விட்டு சென்றாங்களே, 30-35% நினைக்கிறேன் இல்லையா அதிமுகனுடைய ஓட் பேங்கு, அது கன்சார் சாலிடா, அது 35% 40% விழுக்காடு வாக்குகள் நமக்கு கிடைச்சிருச்சு, தோல்வியே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் பல கட்சிகள் சாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஏன்னா 2024 திமுக அதிகமான இடங்களில் போட்டியிடணும்னு நினைக்கும்போது இவங்களுக்கு குறைவான சீட் மட்டுமே ஒதுக்கும்போது அவங்க அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்குமா சார்? வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட இன்னும் அவங்களுக்கு ஜெயலலிதா மாதிரி எடப்பாடியை நம்பலை நான் நினைக்கிறேன். ஏன் சார்? ஏன்னா அவர் கடைசி இன்னி வரை இல்லை எடப்பாடி வெளிப்படையாக பேசலையே, நாங்கள் பாஜகவோடு ஒட்டு, ஜெயலலிதா சொன்னாங்களே பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி இவங்கள சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடிய நிலைமை வந்தால் துணிஞ்சு இவங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு உதாரணமாக சொன்னீங்க, அவள் அப்படி வாஜ்பாய் அரசாங்கத்தை கவுத்து விட்டு மீண்டும் 2004 பிஜேபியுடைய கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி இப்போ அதிமுக ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொன்ன அதிமுக மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? அதே தேர்தலில் இல்லை, நல்லா கவனிக்கணும். ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னதே 99 தேர்தலில், உறவு வச்சுக்கிறது 2000 தேர்தல், 5 வருஷம். நீங்கள் 2024 ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு 2029 நீங்கள் ஏன்னா அதுக்குள்ள பை த டைம் நீங்கள் வந்து உங்களை வலுப்படுத்தி கொண்டா அப்போ வச்சுக்கலாம். ஆனால் எடப்பாடி செய்யணும் இப்போ சொல்லிட்டு தேர்தல் வரும்போது மாறக்கூடாது. பாஜக தலைமையை விரும்புவது அதிமுக கூட்டணி. ஏன்னா சிடி ரவி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 8 மாத காலம் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம், அதனால் நாங்கள் எந்த கமெண்ட்டும் பாஸ் பண்ண விரும்பலைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணால் நடக்கலாம், நாங்கள் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் மிரட்டல் நடத்தலாம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இல்லையா இன்டர்பிரிட்டேஷன். ஆனால் இப்போ அப்படி மிரட்டல் நடத்தினா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல சார். இங்கே பாருங்கள், கூட்டணியில் இருக்க வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, கூட்டணி விட்டு வந்தோடனே பாஜக இந்த மாதிரியான வேலை செய்கிறாங்கன்னு அது மக்கள் மத்தியில் பாஜகவுடைய இமேஜை டேமேஜ் தானே பண்ணணும். அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாங்க, 2 நாள் முன்னாடி கமலாலயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி வீட்டிலேயே அந்த அலுவலர் நிர்வாகி வீட்லேயே ரெய்டு நடத்தினாங்க. ரெய்டு அந்த மட்டும் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் நடத்தினாங்க. இப்போ நாளைக்கு அதிமுக தலைவர்கள் வீட்டில் ரெய்டு நடந்தா பாருங்க, நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தோம், நாங்கள் எவ்வளோ நேர்மையானவன்னு சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பாஜகவோட ரைடு கன்ஃபார்ம் தானே சார், கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்களோ ரைடு இப்போ செய்வாங்க. இதெல்லாம் ரைடு என்பது இந்தியாவிலோட துரதிருஷ்டம், எந்த ஊழல் புகார் தொடர்பான நடவடிக்கையும் சத்தியமாக நடக்காது, உண்மையாக நடக்காது, மிரட்டலுக்கான பிளாக்மெயிலுக்கான வழியாக தான் இருக்குது தவிர உண்மை. அந்த ரைடு நடத்தி அதுக்கப்புறமா கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. இந்த கட்சியும் கிடையாது, ஏதோ ஒரு யார் ஆளுங்கட்சியாக தலைவர்கள் தவிர, ஓம் பிரகாஷ் சவுட்டாலா, லவ்லு பிரசாத் யாதவ், மாயாவதி, சிபு சோரன் கிரைம் கேஸ்,
குற்ற சம்பவம் இந்த மாதிரி நாலேஜ், ஜெயலலிதா மறைந்து விட்டார் ஆகையினால் அது ஒன்று. இவங்க ரொம்ப சௌகரியம் மறைஞ்ச இவங்களுக்கு ரொம்ப சௌகரியம். அவருக்கு அவர் இறக்கும் போது குற்றமற்றவராக தான் நிரபராதியாக தானே இறந்தாங்க அப்படின்னு அதிமுகக்காரங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஊழலை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கையே கிடையாது, எந்த கட்சி மீதும் நம்பிக்கை கிடையாது. துணிவாக வந்து ஊழல் புகார் இன்னைக்கு ஒரு நாள் நடவடிக்கை, ஒரு வார கட்சி தீர்ப்பு, அடுத்த வாரத்தில் தண்டனை நிரூபிச்சுதா. ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லீகல் ஆக்ஷன்ஸ் பண்ண முடியாதுல்ல சார். பண்ண முடியலன்னா அப்புறம் நாம் எங்கே இருக்கோம்? ஊழலை வந்து மறைமுகமாக ஆசீர்வாதம் இல்லை சார், விசாரிக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எப்படி பண்ண முடியும்? ரொம்ப ஷார்ட் ஸ்பென் ஆஃப் டைமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. அதெல்லாம் வந்து பிஜேபி தரப்பிலே நிறைய பேர் அவங்க மேலே ஊழல் புகார் சொல்கிறது, அதுக்கே என்ன கேள்வி? அந்த கேள்விக்கே பதில் கிடையாது. அதனால் ஊழல் என்பது இந்திய அரசியலில் ஒரு பகடைக்காய், அவ்வளோதான். ஊழலும் வாரிசு அரசியலும் இந்திய அரசியலிருந்து நீக்கப்படாது. இந்திய அரசியல் பிணைந்தது தான். அதெல்லாம் மத்திய பேசுறதுதான் நமக்கு வந்து அவல், வெறும் வாய்க்காவல், அவ்வளவுதானே தவிர சித்தாந்தமும் கிடையாது. உண்மையை சொல்ல போனோம், காவேரி பிரச்சனை வந்து மீண்டும் வந்து துவங்கி இருக்குது. கர்நாடகாவில் வந்து தொடர்ச்சியாக வந்து பந்த் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. நாங்கள் வந்து தண்ணி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கே இருக்கிறவங்க அவமதிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. கூட்டணியில் இருக்காங்க தான், ஆனால் அந்த நம்ம கூட்டணியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க, அங்கே இருக்கக்கூடிய சிஎம்மாக இருக்கட்டும், டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும், அவங்க யாருமே அதை பார்க்குறதே இல்லை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் நம்ம கூட்டணியில் இருக்கோம், ஹார்ஷாக எதுவும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு அமைதி காக்கிறாரே. அரசியலுக்கு முக்கியத்துவம் தருவதனால எந்த கட்சியும் ஆத்மாத்மாவும் நியாயபூர்வமாக செயல்படாதுன்னு காவிரி உதாரணம். கர்நாடக அரசு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி பண்ணாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த கட்சி ஆட்சி பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் காவேரியை திறந்து விட போகிறது இல்லை. தமிழ்நாட்டிலேயே வந்து ஆனால் 5 வருஷம் பிஜேபி ஆட்சி இருக்கும்போது பாருங்கள் எந்த பிரச்சனையுமே வரல, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் வந்த உடனே தான் பிரச்சனை வருது அப்படின்னு பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஏற்பட்ட சூழல் வேறு. அவங்க காலத்தில் நல்லா மழை பெய்ஞ்சது கர்நாடகத்தில், தண்ணி தாராளமாக வந்து இது இன்றைக்கி அதனால் அவங்களே வேறு வழி இல்லாமல் திறந்து விட்டுட்டாங்க. அது இங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் தான் 5 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு தண்ணீர் பிரஞ்சு அங்கே ஏற்பட்டது. இன்னும் சொல்லாமல் தேவகோட ஆட்சி காலத்தில் தான் எப்படி இருந்தது, அவரே பாரத பிரதமராக கூட வந்தார். தேவகோட சீஃப் மினிஸ்டர் வந்தபோது காவேரியில் வந்து என்ன இப்போ பிரச்சனை, அவங்க தஞ்சாவூரில் நிறைய விளையுதே அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அரசியல். அதில் இந்த அரசியலில் எவ்வளோ பின்னல்கள் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற திமுக கேள்வி கேட்கலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் தான் பொருந்தும் அது ஒரு பக்கம். ஆனால் இவங்க ஏன் உறுதியாக செயல்படுத்தலைன்னா, எனக்கு பொறுத்தவரை இந்த காவிரி போன்ற சென்சிட்டிவான விஷயங்களை எப்படி கையாளுவதுன்றது யாருக்கும் தெரியலை. கர்நாடக அரசை இதை கடுமையாக கண்டுக்கணும். உண்மையாக கொஞ்சம் கர்நாடக அரசில் தமிழக முதலமைச்சரை கேவலமாக சித்தரி மறைந்ததாக சித்தரிப்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஏன் வந்து இந்த விஷயம் எல்லா கட்சியும் எடுத்துக்கல? இவ்வளோ பேசுகிற வாய்கடியே பேசுகிற பாஜகவாகட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், நம்ம முதலமைச்சர் நான் அரசியல் ரீதியாக ஸ்டாலினை ஏற்கவில்லை. ஆனால் ஸ்டாலினுக்கு அவமானம் இருந்தால் நான் சகித்து கொள்ள முடியாது. அரசியல் சாசனப்படி அவர் முதலமைச்சர் இன்று வரையில், அவருக்கு ஒரு அவரை ஒரு அவதூறாக சித்தரிப்பது அது எந்த தலைவராக இருந்தால் மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இது மாதிரியான நிலைமையாக இங்கே உள்ள கட்சிகளுக்கு வரலை. ஒன்று. ரெண்டாவது, அங்கே கர்நாடகத்தில் பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் தண்ணி தராமல் இருக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அவங்க நடத்துகிற ஒரு அநாகரிகமாக நடந்தது மட்டுமில்லை, அராஜகமாக நடந்துக்கிறாங்க. நடிகர் சித்தார்த்தருடைய பல உளர்களுக்கு நாம் தொலை போக முடியாது. ஆனால் சித்தார்த்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்து நடத்திட்டு போட்டோமே, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? இது இந்த மாதிரி வெறி கிளப்புகிற ஒரு போக்கு கர்நாடகத்தில் ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டுகளை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்கணும்? அந்த அரசாங்கத்தை அங்குள்ள மக்களை எப்படி தட்டி கேட்போம்? அதுக்கு ஒரு சமூக பார்வை எப்போ வரப்போகுது? இது ஒன்று. ரெண்டாவது, நமக்கும் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு உண்மையாகவே ஸ்ட்ராட்டஜி ஒரு தந்திரமான ராஜதந்திர அணுகுமுறை கிடையாது, அல்லது இருந்தாலும் செய்யாமல் தவிக்கிறாங்களா தெரியல. வேண்டுமென்றே அரசியல் இந்த நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும், மற்ற இஷ்யூவில் அப்போ தான் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிறவங்க பண்ணுறாங்க, அங்கேயும் பண்ணுறாங்க. நான் இன்னும் சொல்ல, கர்நாடகத்தில் இந்த பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம், அங்குள்ள பல நல்வாழ்வு திட்டங்களை அறிவிச்சு ஆட்சி வந்துட்டாங்கள, நிறைவேற்ற முடியல, திணறாங்க. அதனால இதை பூஸ்ட் பண்ணுறாங்களோ, அதாவது மடைமாற்று வேலையை தான் செய்கிறாங்க. அது அங்கே
இதுக்கும் அங்கே அந்த அப்படி ஒரு பிரச்சனை வந்து போச்சா, நமக்கு பக்கத்து வீட்டு ஸ்கூல்னால பக்கத்து வீட்டு பையனுக்கு லீவுனா எனக்கு லீவு தானே அப்படிங்கிற மனப்பான்மையில் சின்ன பையன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்காங்க. எவ்வளோ விஷயங்களில் சௌகரியமாக கையாளலாம். அந்த விஷயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டுவேன். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்த முதலமைச்சராக இருந்தபோது குண்டுராவ் அவரோட ரசிகர் கூட, அதுக்கு முன்னாடி வந்து ராமகிருஷ்ணன் கிட்டே இருந்தார், இவங்கள்லாம் முதலமைச்சராக இருந்தபோது நேராக எம்ஜிஆர் போயிடுவார், நான் உனக்கு நீ எனக்கு தண்ணி திறந்து விடு, தேவையான அளவு தனி எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி திறந்து விடு, இதை பற்றி நீ ஒன்றும் பேசிக்காது, அறிக்கை விடாத, ஸ்டேட்மெண்ட் விடாத, பேசாது. பேசினதை எதிர்கட்சிகள் ஏதோ பிரச்சனையாக பயன்படுத்துவாங்க. இந்த கட்சி ஆட்சிக்கு இப்போ ஒரு ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டுச்சு அப்படின்னா எதிர்கட்சி கலாட்டா பண்ணும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே அந்த கட்சி கலாட்டா பண்ணும், இந்த மாதிரி இந்த அரசியல் பண்ண வேண்டாம், நீங்கள் தண்ணிக்கு திறந்து விடு, உனக்கு தேவையான மின்சாரத்தை நான் திறந்துடுறேன், அதுவும் நான் கண்டுக்காம யாருக்கு தெரியாமல் இருக்கட்டும். இது சாதுரிமையாக நட கையாண்டா எம்ஜிஆர் அவர்கள். அப்போல்லாம் தண்ணி அப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போது பார்ப்பதை விட 1983 போன்ற சமயத்தில் கடும் வறட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தது, அப்போதான சமாளித்தார் அவர். அந்த 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 அணுகுமுறை அவருக்கு, ஏன்னா அவருக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி. ராமகிருஷ்ணன் ஓரளவுக்கு நேர்மையான முதலமைச்சராக இருந்திருக்கார். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் பயன்படுத்த தவறுகிறார்களா, பயன்படுத்த தவிர்த்து விடுகிறார்கள் தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும், அது அரசியல்வாதிகளுக்கு தான், இங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு தான். ஆனால் இப்போ அதே மாதிரி கூட சும்மா அங்கே இருக்கக்கூடிய சிஎம் கொடுக்குற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க தயங்குறாருங்கிற கேள்வி இருக்கு. அதுதான் இப்போ ஆம் ஆத்மி வந்து இந்த நியமன அதிகாரிகள் டெல்லி பில் இருக்குல்ல, அந்த பில்லில் ஒரு நிபந்தனை வச்சு தான் இந்தியா கூட்டணி காதரிச்சு தெரிவிச்சார். அந்த மாதிரி இவர் பண்ணலாமல் மல்லிகார்கே தான் காங்கிரஸுடைய தலைவர், அவர் தான் அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர், நீங்களும் முற்போக்குவாதி, நானும் முற்போக்குவாதி, நான் சொல்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், உங்கள் கட்சிக்காரங்க ஆட்சி பண்ணுறதில்ல, இது செய்யுங்கள் செய்யலாமில்ல, கேட்கலாமில்ல, அதில் இந்தியா கூட்டணி இப்படி ஒரு தீர்மானம் போடுங்க சொல்லாமில்ல, செய்யலை. நல்லா பாருங்கள், உச்சநீதிமன்றம், காவிரி நடுவர் மன்றம், அதாவது காவிரி மேலாண்மை ஆணையம் இதெல்லாமே உத்தரவிட்டது, இவங்க தமிழ்நாடு கேட்டது 25,000 கனஅடி, வினாடிக்கு 25,000 கனஅடி திறந்து விடணும்ட்டு அவங்க. அதுக்கப்புறம் இந்த ஆணையம் பிறப்பித்தது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த 5,000 கனஅடி, அதுக்கு பின்னாடி மறுபடியும் ரிவிஷன் வந்தபோது 3,000 கனஅடி திறந்து விடணும், அதுவும் மாட்டேங்குது கர்நாடகா. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தண்ணி பஞ்சம், குடிநீருக்கே தட்டுப்பாடு அப்படின்றாங்க. ரெண்டாவது பிரதமர் மோடி அவர்களை அட்டாக் பண்ணி இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எங்களுடைய ஃபார்மர்ஸ் கூட நிற்கணும் அப்படின்னு ட்வீட் போடுறாரு அவர். அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கே தண்ணி இல்லை, எங்கள் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன், இன்னொரு படி மேலே சொல்கிறேன், குடிநீர் தட்டுப்பாடுன்னு சொல்கிறேன், அது மிகப்பெரிய தப்பு. காவிரி தண்ணீர் வந்து குடிநீருக்கானதல்ல, விவசாயத்துக்கானது தான், அதையே புரிஞ்சுக்கிற வேணும் ட்விஸ்ட் பண்ணுறாங்க ஒன்று. ரெண்டாவது, குடிநீர் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றது மட்டுமில்ல, காவிரியில் திறந்து விட்டுட்டா அந்த தண்ணியை வந்து தமிழ்நாடு வீணாக்குகிறதுன்னு புதிய தகவல் சொல்கிறாங்க. எப்போவுமே தமிழ் எந்த அரசாங்கமும் தமிழ் தண்ணியை வந்து வீணாக்காது, எக்ஸஸாக போய் டேம் வழிஞ்சு, சென்னையிலே கூட என்னாச்சு, டேம் வழிஞ்சுதுன்னா அணைக்கட்டு உடைவதற்கான ஆபத்து உண்டு. அணைக்கட்டு உடைந்தால் எந்த அளவுக்கு பேதம் ஏற்படுது, சமீபத்தில் கூட பார்த்தீங்க பல நாடுகளில் அணைக்கட்டு உடைஞ்சு, மேலை நாட்டில் ஒரு அணைக்கட்டு உடைஞ்சு ஆயிரக்கணக்கான இறந்தார்கள், இறந்து போகிறது அது மிகப்பெரிய ஆபத்து. ஆகையினால திறந்து விடுறாங்க, ஓவர் ஃபுல்லாச்சுன்னா தண்ணியை திறந்து விடுறாங்க. இது மாதிரி தான் தமிழ்நாட்டில் எக்ஸஸ் வாட்டர் வந்துன்னா தண்ணி திறந்து விட தான் வேணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நம்ம வந்து சில நீர் மேலாண்மையில் பெருச அளவு தமிழ்நாடு இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, அது செய்யலைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைகள் தான், குறை தான். அதை திட்டமிட்டு செய்யணும், அந்த நீரை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது, இதெல்லாத்தையும் விட்டுருவோம். தமிழ்நாட்டில் காவேரி தண்ணி வரல, காவேரி தண்ணி வரலன்னு சொல்கிறோம்ல, அரிசி விலை ஏறுதா, அரிசி தட்டுப்பாடு இருக்கா, அப்போ என்ன அர்த்தம், தஞ்சாவூர் பெல்ட்டுக்கு தண்ணி வருதில்லை, இப்படி சொன்னால் விவசாயிகளை மேலே கோவப்படுவாங்க, அதெல்லாம் இஷ்யூ. தண்ணீரை முறையாக சேமித்து பழகுவதற்கான திட்டங்களை தமிழ்நாடு வகுக்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ திறந்தாலும் சரி, நாங்கள் சேமித்து வைக்கணும் சொல்லணும், அதனால் நாங்கள் வீணாக்க மாட்டோம் அப்படின்னு நிரூபிக்கணும். நீங்கள் குடிநீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்த உங்களை மக்களை தயார்படுத்துங்க, பழக்குங்கன்னு கர்நாடகத்துக்கு உத்தரவு போடணும். இந்த மாதிரி ஒரு நடுநிலை பார்வையோடு யார் செய்வார்கள், மத்தியில் இருப்பவர்கள் செய்வாங்களா? உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். பேசு தமிழா பேசுக்கு என் நன்றியை தெரிவித்து. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி.
நன்றி, வணக்கம்.